ஓம் தத்பருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதய பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/3/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. அதிகாலை 5:54 பின்பு நவமி. நட்சத்திரம் திருவாதிரை. மாலை 6:20 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 3, பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும், முயற்சிகளுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவரையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெள்ளை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மனசில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கலக்கமான சூழ்நிலைகள் தானாகவே விலகும். பொதுவாக பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல ஒற்றுமையும் நல்ல சமாதானமும் ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ML. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே சொந்த தொழில் செய்யணும் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற உங்களுடைய எண்ணமும் முயற்சிகளும் இன்றைய நாளில் ஓரளவு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதாவது திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரமங்கள் குறைந்து ஓரளவு வரவுகள் கிடைக்கக்கூடிய பெருமைகள் நிகழக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உடல் உழைப்பு இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலான பதவிகள் பெண்களுக்கு கிடைக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சம் சூது பொய்களை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு விவசாயத்துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண்
ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே தனஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியது, உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடியது, உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறுவது, இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சில நேரங்களில் பணிவாகவும் சில நேரங்களில் துணிவாகவும் செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே, அதாவது வாய்ப்பேச்சுக்கள் மூலமாகவே வருமானங்களை வந்து அதிகரிச்சிக்க முடியும். சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரம்பரை உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய, ஏற்றங்கள் நிகழக்கூடிய, நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய, வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடைபட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். பொதுவாகவே பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், சுபகாரியங்கள் நடந்தேறும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு, அதாவது இருக்கிற இடத்துல வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய, இருக்கிற நகரத்தில் வந்து தலைவராகக்கூடிய, இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.